மறுமறுப்பான குச்சி ஸ்நாக்ஸ் நம்ம இப்போ செய்ய போகிறோம். இது பாருங்க, இந்த நான் வந்து வந்து உருளைக்கிழங்கு வச்சு செய்ய போகிறேன். இந்த மாதிரி தோல் நீக்கி வச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா மைதா மாவு வந்து ஒரு ஹாஃப் கப் எடுத்துக்கலாம். அரிசி மாவு ஒரு ஹாஃப் கப்பு, மிளகுத்தூள் வந்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் போதும். சீரக பொடி 1/2 டேபிள் ஸ்பூன், பெருங்காய பொடி 1/2 டீ, மிளகாய்த்தூள் வந்து நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம குச்சி மாதிரி குச்சி வடிவில் இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் வந்து நம்ம இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து கொஞ்சம் மெலிசாக வந்துடும் குச்சி மாதிரி. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணால் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்க, இப்போ இது வந்து திக்காக இருக்குது அப்படின்னா இதை மறுபடியும் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து குச்சி குச்சியாக வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து அடிஷ்னலாக இருக்கிறது எக்ஸ்ட்ரா பீஸு, இதையும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ்வில் வந்து தண்ணி வந்து காய வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தண்ணி பாருங்கள், தண்ணி கொதித்த உடனே நம்ம இந்த உருளைக்கிழங்கு வந்து இதில் போட்டுடலாம். இதில் போட்டு ஒரு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து அதில் இருக்கட்டும். இப்போ தான் வந்து அதில் உருளைக்கிழங்குல வந்து உப்புலாம் நல்லா ஏறி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணல, ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருவோம். பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை வந்து இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து இந்த ஃபில்டரில் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு ஒரு கிளாத்தில் வந்து நம்ம இதை வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா காற்றோடு விட்டுங்க. ஏன்னா ஈரமாக இருந்தது அப்படின்னா எண்ணெய் நிறைய குடிக்கும். அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி துணியில் வந்து நம்ம காய வைக்கிறோம் கொஞ்சம் நேரம், அந்த தண்ணிலாம் போகிற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் காயட்டும். இப்போ பாருங்கள், இதுக்கு கொஞ்சம் நேரம் காயட்டும் ஒரு 2 மினிட்ஸு, அதுக்குள்ளே நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், மைதா மாவு 1/2 கப் எடுத்துருக்கேன். அரிசி மாவு ஒரு 1/2 கப்பு, பெருங்காயத்தூள், சீரகப்பொடி, மிளகு வந்து நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். மிளகாத்தூள் வந்து தனி மிளகாத்தூள் நீங்களும் இதுவும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். உப்பு தேவையான அளவு. இப்போ இது என்னென்னா கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துக்கலாம். பாருங்கள், இது ஆல்ரெடி நம்ம உருளைக்கிழங்கு வந்து குச்சி மாதிரி கட் பண்ணி வெண்ணில் போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து காய வச்சு வச்சுருக்கோம். இப்போ இது மாவும் ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் வந்து ஸ்டவ்வில் காய வச்சுருக்கேன். அப்படியே போட்டு நம்ம எடுத்து சாப்பிடணும். இது வந்து ஈஸியாக 5 மினிட்ஸில் வந்து ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், பிள்ளைங்களுக்குலாம் இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டான இதுவில் வந்து நம்ம செஞ்சு கொடுத்தனா ரொம்ப பிடிக்கும். பொட்டேட்டோ ஸ்டிக் அது மாதிரி நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா பசங்க ரொம்ப ஆர்வமாக சாப்பிடுவாங்க. ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும் அது. ஒன்று ஒன்றா தான் எடுத்து போடணும், அப்படியே எடுத்து போடக்கூடாது. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்த உடனே நம்ம இதை கொஞ்சம் திருப்பி விட்டுக்கலாம். ஏன்னா அந்த அந்த சைடு வந்து வேகணும் இல்லைங்களா. அவ்வளோதான், மொறுமொறுப்பான குச்சி ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிட்டே இருக்கு.
பாருங்க நல்லா வெந்துருச்சு இது மொறுமொறுப்பான குச்சி ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் இதையும் எடுத்துடலாம் பாருங்க ஒரு பிளேட்ல நம்ம பாருங்க பாக்கும்போது சூப்பரா இருக்கும் ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்க 5 மினிட்ஸ்ல ரெடி பண்ணிடலாம் நம்ம சுவையான குச்சி ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு நன்றி